ஃபேன்ஸ் நாங்க பிரதாப் நீங்க பாத்துருக்கீங்க சிஜிஎல் டிவி. இது புது டிராவல் பிளாக் தான். திருப்பதி ட்ரிப் போட்டிருக்கோம். ஆல்ரெடி நம்மலாம் டிக்கெட் புக் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு டேட்டுக்கு. அதான் போயிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடியே அங்கே என்னென்ன இருக்கு, வே எப்படி இருக்கு, இன்னாது அதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்னென்ன மாதிரி ஹோட்டல்ஸ் இருக்கு, நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஹோட்டல்லே சாப்பிட்றது பெஸ்ட்டா இல்லை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றது பெஸ்ட்டா இன்னாமல் எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணுவோம். மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். டே டைம் வந்தீங்கன்னா எப்போவுமே இங்கே டிராஃபிக் இருக்கும். மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவராக அது வெயிட் பண்ணிட்டு தான் போவீங்க, அதுக்கு முன்னாடி போக மாட்டீங்க. வேலூர் வரணும் இல்ல தமிழ்நாடு வரணும்னாவே இந்தியத்துல தான் உங்களுக்கு பஸ் கிடைக்கும். யாரும் கேட்கவே தேவையில்ல. இந்த சர்க்கிள் முன்னாடி இருக்கு பாருங்க ஸ்டாச்சு, பக்கத்துல எங்க பஸ்ஸஸ் இருக்கு, கேபி ஏகேபி இருக்கு பஸ். இங்கெல்லாம் பிரைவேட் பஸ்ஸஸ் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் நேராக ரைட் சைடில் போனீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் அங்கே போனால் டைரெக்ட் பஸ்ஸஸ் கட்டிகிட்டே இருக்கும், உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இதான் சித்தூர்லேயே மெயின் சர்க்கிள் காந்தி சர்க்கிள்னு சொன்னால் யார் கேட்டால் என்ன கண்டிப்பா நம்ம திருப்பதி முடியும் சார். திருப்பா இதான் சொன்ன மாதிரி சர்க்கிள் பாருங்க. இப்போ நம்ம திருப்பதி போயிட்டு இருக்கோம், நேராக போனோம். இங்கேயே உங்களுக்கு ரைட் சைடில் ரயில்வே ஸ்டேஷன் கிடைக்கும். ரயில்வே ஸ்டேஷன் சித்தூர் ரயில்வே ஸ்டேஷன். பார்க்கல எதனா ஹோட்டலில் இருந்து அவங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறது. நீங்கள் சாப்பிட்ற மாதிரி எதனா இருந்துச்சுன்னா வழியில் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கே சித்தூர்லேயும் பண்ணியிருக்காங்க. சித்தூரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வெறும் ஃபிஷ் அக்வேரியம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரிட்ஜுக்கிலெல்லாம் மேல பார்க்கலாம். திருப்பதி 67, கடப்பா 160, கரூர் 357. நம்ம போற திருப்பதிக்கு 67 கிலோமீட்டர்ஸ் மோர். அது கிராஸ் ஆன பக்கம் உங்களுக்கு ஹோட்டல் எதுவும் கிடைக்காது சாப்பிடுறதுக்கு. எதுனா இருக்கட்டும், பிரேக்ஃபாஸ்டா இருக்கட்டும், லஞ்ச் டின்னர் எதுனாலும் நீங்க பிளான் பண்ண முடியாது. ஏன்னா வழியில எல்லாம் இருக்காது. ஆஞ்சநேயர் சிலை இருக்குது அங்கே பாருங்கள், செம்மையாக கட்டியிருக்காங்க. இன்னும் ஓப்பனிங் பண்ணல போல், புது சிலை இப்போ தான் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் சிலை. இப்போ தான் ஓப்பனிங்கோடு பண்ணல, புதுசாக இப்போ தான் கட்டியிருக்காங்க. அதெல்லாம் சான்ஸே இல்லைங்க டிராஃபிக் வர. టేప్ ఉంటే టేప్ వేసేయండి అన్న. అక్కడ వేసేసి మళ్ళీ
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்க்கல நீங்கள். ஆக்சுவலி இதெல்லாம் நாங்கள் இந்த பக்கம் போயிட்டு இருந்தோம் கரெக்டாக நம்ம திருப்பதி போகிற ரூட்டில். ஸோ அந்த பக்கம் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கார்பியோ இங்கே ஃபயர் ஆகிட்டு இருந்துச்சு. நெருப்புலாம் வரல அவ்வளோ, பட் ஸ்மோக் ஃபுல்லாக ஸ்மோக் வந்துட்டு இருந்துச்சு. சரி பார்க்கலாம் பார்த்தா ஃபயர் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ அதனால் பார்த்தோம். நான் ஒன்றும் இல்லை, எல்லாம் சேஃபாக தான் இருக்காங்க, அவங்க நிற்க வச்சுருக்காங்க ஒன்றி நல்ல வேலை. ஸோ இந்த மாதிரி சப்போஸ் எதனா ஆச்சுன்னா ஸ்மோக் வருதுன்னா கூட லைட்டாக கார் நிற்க வச்சுருங்க சைடில், ஓட்டாதீங்க. அதுக்கு மேலே ஓட்டினீங்கன்னா என்ன ஆகும்னா ஜாஸ்தி ஆகிட்டு பேர்ன் ஆகுதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் இன்ஜின்லேருந்து. ஸோ நிறைய நீங்கள் கேசஸ் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நெருப்பு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி இருக்கும். எதுவுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஆஃப் பண்ணிடணும் வண்டி. ஆஃப் பண்ணிட்டு சைடில் போட்டுருங்க, சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. ஆமாம், வண்டி ஆகுது அது செகண்டரி தான். நம்மளுக்கு எதனா ஆச்சு லாக் ஓப்பன் பண்ண முடியலன்னா என்ன பண்ண முடியும், அதனால ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வெளியே தூரம் வந்துருங்க. அப்புறம் திருப்பதி என்ட்ரன்ஸ் பாருங்க எப்படி இருக்குது. எஸ் திருப்பதி என்ட்ரன் ஆகிட்டோம். பார்க்கலாம், ஃபாஸ்ட் ஃபுட்லாம் நிறைய இருக்குது கடைங்க என்ட்ரன் ஆனோடனே. சூப்பராக இருக்கு திருப்பதி. என்ட்ரன்ஸ் திருப்பதி கோயிலுக்கு நாங்கள் மேலே பாருங்க, அங்கே தான் செக் போஸ்ட், அங்கே தான் செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.